வெல்கம் டு ஹோம் மினிஸ்டர். நான் தாங்க கிருபாக்கா பேசுறேன். நேத்து ஈவினிங் வந்து நான் மளிகை சாமான் வாங்க கடைக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கிட்டேன். இப்போ இதை பாருங்க, இதுதான் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றொன்றையும் எடுத்து எவ்வளோ வேலைன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு மாதத்துக்கு தேவையானது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மாதம் மாதம். இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பொருள் வாங்க கூட நான் வெளியில் போக மாட்டேன் ஃப்ரெண்ட். பால் பாக்கெட் வாங்க மட்டும்தான் போகும். காமிக்கிறேன் பாருங்க. இது 190 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பாக்கெட், ஆயில் பாக்கெட்டு. எஸ்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுவேன் நான், வேறு ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். இது பாருங்கள், 5 பாக்கெட் ஒரு மாதத்துக்கு 5 பாக்கெட் எனக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். 5 பாக்கெட் இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ புளி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சுகர் 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ், 60 ரூபா ஒயிட் சுகர். ஏன்னா நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால நான் இது வந்து 1 கிலோ தான் வாங்குவேன் பாருங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை தான். நான் காஃபி டீக்கெலாம் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்க, இது 1 கிலோ 1/2 கிலோ 55 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வாங்கிப்பேன் நாட்டு சர்க்கரை. காஃபி டீக்கெலாம் நான் இந்த சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் யூஸ் பண்ண மாட்டேன், இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இமாலயா ஃபேஸ் வாஷ். இது என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இது யூஸ் பண்ணுவாங்க, இமாலயா ஃபேஸ் வாஷ். பிம்பிள்ஸ்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் இது. அதே மாதிரி இதுதான் நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், 90 ரூபா இது நான் யூஸ் பண்ணுறது. இது பாருங்கள், ஹஸ்பண்ட் பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே கோகுல் சாண்ட் பவுட்ரு தான் வாங்குவேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருங்காயத்தூள் 79 ரூபா ஒரு டப்பா. 2 டப்பா வாங்கிப்பேன் ஒரு மாதத்துக்கு எனக்கு இந்த 2 டப்பா. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விபிடி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். 200 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது, 1/2 லிட்டர் பாட்டில். ஃப்ரெண்ட்ஸ், விம்ஜெல்லு 1/45 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 3 வாங்கிப்பேன் பாத்திரம் தேய்க்கணும். வச்சு தேய்ச்சா திட்டு திட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணால் பாத்திரமும் நல்லாயிருக்கும். அந்த திட்டு திட்டாக படியாது. சோப்பு யூஸ் பண்ணுறதா படிகிற மாதிரி இதில் படியாது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீ வீடுக்கு துடைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது. இது 89 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், டோமெக்ஸ் இது. ஏற்கனவே நான் ஹார்பிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது காலி ஆயிடுச்சு. இது புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது வாங்கியிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் 99 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது. இது ஒரு மூடி லிக்விட் ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 130 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக்கெட்டு. ஆச்சிக்கு லுக் தான் மிக்ஸ். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ்க்கு செய்யலான்னு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள், பேச்சம்பழம் 275 ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ரேட்டு. ஏற்கனவே கோகுலம்னு ஒரு பேச்சம்பழம் வாங்கியிருக்கேன், அது கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் காலி அடிச்சு கொஞ்சம் இருக்குது, அதனால் இந்த ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது 275. இது மிக்ஸ் சோப்பு தான் குடிக்க யூஸ் பண்ணுவேன். இது வந்து 120 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 4 சோப்பு இருக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 பவர் சோப்பு வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து நான் லிக்விடு மிஷினில் போடுறதுனால லிக்விட் யூஸ் பண்ணதால் சோப்பு கம்மியாக வாங்கியிருக்கேன். 4 பவர் சோப் மட்டும் வாங்கியிருக்கேன். கோதுமை மாவு 1 கிலோ வாங்கியிருக்கேன். உப்பு பாருங்கள், நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு வாங்கி நான் அரைச்சி வச்சுப்பேன், பவுடர் பண்ணி வச்சுப்பேன். கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கல் உப்பு வாங்கியிருக்கேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா வாங்கியிருக்கேன். பசங்க பாஸ்தா செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க. இது செய்யும்போது நான் உங்களுக்கு பிளாக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் போடுறேன். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், பச்சரிசி மாவு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக இந்த பட்டை, சோம்பு, கசகசா இதெல்லாம் பிரியாணிக்கு போட வேண்டியதெல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜீரகம் 1/2 கிலோ 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் கடுகெல்லாம் எங்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கடுகு வெந்தயம்லாம் எங்கிட்ட இருக்குது. எங்கிட்ட இருக்கிறதுனால அதெல்லாம் நான் வாங்கலை, இல்லாததான் வாங்கிப்பேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சரத்தில் 20 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் பாட்டில் வாங்கலைன்னா, என் பசங்க வந்து பாட்டில் வந்து அளவு தெரியாமல் ஊற்றி தலை கசக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுனா
வார வாரம் மூணு மூணு பேக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பொண்ணு மூணு பேக்கெட், சின்ன பொண்ணு மூணு பேக்கெட். அதனால் இது மொத்தம் 40 ஷாம்பு வாங்கிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கரத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு, பிரிச்சே காட்டுறேன். இங்கே பாருங்கள் 40 ஷாம்பு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பேஸ்ட் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் சாம்பார் பொடி, 5 பேக்கெட் சாம்பார் பொடி வாங்கியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு எனக்கு இது போதும் சாம்பார் பொடி. எங்கள் பேக்கெட் 50 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இது இது பாருங்கள் மஞ்சள் தூள் ஃப்ரெண்ட்ஸ், கம்பூட்டு சாம்பிராணி. இப்போ இந்த மழை நேரம், பனி டைம்ன்றனால கொஞ்சம் கொசுலாம் வரும். அதனால் ஈவினிங் டைமில் வீடு துடைச்சி விட்டுட்டு இதை ஏற்றி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கப்பு சாம்பிராணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இது வாங்கியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு என்னைக்கு யூஸ் பண்ணுற, நான் யூஸ் பண்ணுற பொருள் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுக்கும் நான் வெளியே, கடுகு வெந்தயம் இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது, நான் வெளியில் போக மாட்டேன். பால் பாக்கெட் வாங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போவோம். ஒரு மாதத்துக்கு தேவையான வணிக சாமான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடது. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.